வெல்கம் டு சரன் வீடியோ இன்னைக்கு பிராथमिक நியூஸ் সিলেம்பஸ்ல செகண்ட் லெசன் ஹமாரா கர் கர்னா ஹவுஸ் आवर ஹவுஸ் எங்கள் வீடு எங்களுடைய வீடு இதே மேரா கர்னா மை ஹவுஸ் என்னுடைய வீடு ஹமார்ன்றப்ப எங்களுடைய வீடு ரெண்டு फ्रेंड्स பேசிக்கிற மாதிரி இது அமைஞ்சிருக்கு மகேசன் விஜய் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க இது வந்து மகேஷோட வீடு மகேஷ் புதுசாக ஒரு வீட்டில் கொடி வந்திருக்கான் ரொம்ப நாள் கழித்து அவனோட ஃப்ரெண்டு விஜய் வந்து கேட்குறான் அந்த மாதிரி இந்த லெசன் அமைஞ்சிருக்கு மகேஷ் விஜய் கைசே ஹோ விஜய் எப்படி இருக்க ஹவ் ஆர் யூ விஜய் சுரா மகேஷ் தும் யஹா மகேஷ் நீ இங்கேயா யூ ஹியர் கியா எஹி துமாரா கர்கே இது உன்னுடைய வீடா அப்படின்னு இது என்னுடைய புது வீடு நாள் கழிச்சு நம்ம மீன் பண்றோம் ஆராய்ச்சி பாத் கரெங்கே வாங்கிய வா இங்க வந்து உட்காந்து நம்ம ரிலாக்ஸா பேசலாம் ஆரம்னா ரெஸ்ட் எடுக்கிறது ரெஸ்ட் வா வாங்கிய உட்காந்து நம்ம ரிலாக்ஸா பேசலாம் வான்னு கூப்பிட்றான் விஜய் கேட்குறான் கர்மின் கோன் கோன் ஹெயின் வீட்டில் யார் யார்லாம் இருக்காங்க மகேஷ் சொல்கிறான் கர்மின் மேரி பித்தாஜி மாதாஜி ஓர் படே பாயி ஹெயின் படே பாயினா அண்ணனை குறிக்குது வீட்டில் வந்து அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் இருக்காங்க இதே சோட்டி பாயினா தம்பி இங்கே படே பாயின்றப்ப அண்ணன் வீட்டில் அப்பா அம்மா அண்ணெல்லாம் இருக்காங்க உடனே விஜய் சொல்கிறான் ஏ கமரா பகுத் சுந்தர்ஹே கர்மின் கித்தனை கமரே ஹென் இந்த ரூம் வந்து ரொம்ப அழகா இருக்கு உங்க வீட்டில் எத்தனை ரூம் இருக்கு கமரானா ரூம் அறை உங்க வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கு மகேஷ் पांच कमरे हैं கமரேகன் உங்க வீட்டில் வந்து அஞ்சு ரூம்ஸ் இருக்கு तीन கமரே नीचे हैं தோ कमरे ऊपर மூணு ரூம்ஸ் வந்து கீழே இருக்கு ரெண்டு ரூம்ஸ் வந்து மேலே இருக்குது நீச்சே வாலே கமரே படேஹே உப்பர் கே கமரே சோட்டே ஹே கீழே இருக்கிற ரூம்ஸ்லாம் நல்ல பெரிய பெரிய ரூம்ஸு மேலே இருக்கிறதுலாம் சின்ன ரூம்ஸ் தாகினி ஓர் பித்தாச்சி கா கமரா ஹே தாகினின்னா ரைட் சைடு ரைட் சைடில் இருக்கிறது எங்கள் அப்பாவோட ரூம்மு அப்படின்னு மகேஷ் சொல்கிறான் விஜய் கேட்குறான் ஏ கமரா கிஸ்கா ஹே இந்த ரூமு யாருடையது மகேஸ்வரா எங்க அண்ணனோட கமரே கே பாஸ் இந்த பக்கத்துல பாத் பாத்ரூம் குளியல் அறையும் அமைந்துள்ளது விஜய் கேட்கிறான் பகிஸ்கா மகான் ஹே மகான்னா பில்டிங் இந்த இடத்துல வீடையும் குறிக்குது அதுவும் அந்த வீடு யாருடையதுன்னு விஜய் கேக்குறான் மகேஷ் சொல்றான் வக் அசோக்கா மகான் ஹே இது வந்து அசோக்கோட வீடு வக் மேரா தோஸ்து ஹே அவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான் என்னோட நண்பன் தான் அனு விஜய் சொல்கிறான் ஓர் வக் பகிச்சா கிஸ்கா ஹே அப்போ அந்த தோட்டம் யாரோடது அப்படின்னு அவன் கேட்குறான் அனே மகேஸ்வரா ஹமாரா பகிச்சா ஹே இது எங்களுடைய தோட்டம் தான் விஜய் சொல்கிறான் அரே வா பகிச்சா தோ பகுத் படா ஓர் 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 சுந்தர் இந்த ரொம்ப இருக்கே ஏக் மேன் குலாப் கே ரங் பூல் தூசரே பவுதோன் கோ அழகாவும் இங்க வந்து அந்த தோட்டத்துல வந்து பாத்திகள் அமைச்சிருக்கு அதில் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோஜா பூ வந்து ரங்கு பீரங்குனா கலர்ஃபுல்லா நல்லா வண்ணமயமா ரோஜா பூக்கள் பூத்து குலுங்குது ஒரு சைடு ஃபுல்லா ரோஜாப்பூ பூத்துருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா நல்லா உயர உயரமான மரங்களும் மற்றும் குட்டி குட்டியா செடிகளும் அழகா பூத்து அதை பார்க்குறதுக்கு மண்ணா மனசு மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு விஜய் சொல்றான் இந்த தோட்டமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான் நாரியல்கே பேடுதோ ஊஞ்சே ஊஞ்சே ஹெயின் நாரியல்னா தென்னை மரம் தென்னை மரங்கள் வந்து நல்லா உயர உயரமாக வளர்ந்துருக்கு அரே நீர் அம்ருத்கே பேடு பிஹெயின் வேப்ப மரம் மற்றும் கொய்யா மரமும் இருக்கே அப்படின்னா அவன் சொல்கிறான் விஜய் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் உடனே மகேஷ் சொல்கிறான் ஆஹா மேந்தோ கே தோனோன் மேன் பகிச்சை மேன் கேலா கருகும் ஓர் படா கர்த்தாகும் ஆமாம் நான் லீவ் அப்போல்லாம் எங்கள் தோட்டத்தில் உட்காந்தா விளாடுவேன் எங்கள் தோட்டத்தில் தான் நான் விளாடுவேன் தோட்டத்தில் தான் நான் படிப்பேன் அப்படின்னு மகேஷ் சொல்கிறான் கபி கபி தும்பி ஆயாக்கரோ உன்னால் எப்போல்லாம் வர முடியுமா அப்போல்லாம் நீ வந்துட்டு போ அப்பப்போ வரதை வழக்கமாக வச்சுக்கோ மண் வெஹலாங்கே மில்கர்னால் சேர்ந்துருக்கிறது மண்ணாக மனசு வெஹலாங்கேனா உற்சாகம் நம்ம வந்து சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் நம்ம சேர்ந்துருந்தா நம்ம மனசுக்கு சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கும் கொனா விஜய் ஆஹா ஜரூர் ஆயா கருங்கா ஆ கண்டிப்பாக நான் வரேன் நிச்சயமாக நான் வரேன் அப்படின்னு சொல்றோம் இந்த லெசனோட மீனிங்ஸ் பார்ப்போம் பாத் கர்னா டு டாக் உரையாடுதல் தாகினி ஓர் ரைட் சைடு வலதுபுறம் நயா நியூ புதிய பகீஜா கார்டன் தோட்டம் பௌதா பிளான்ட் செடி விலோம் சப்த்லி ஆப்போசிட் எதிர்ச்சொல் பாத் பகலே ஆஃப்டர் பிஃபோர் பின்னால் முன்னாள் நயா குரானா புதியது பழையது நியூ ஓல்டு சோட்டா படா சோட்டானா ஸ்மால் படானா பிக் சிறிய பெரிய

சஹி ட்ரூதான மகேஷ் வந்து புது வீட்டில் தான் போயிருக்கான் மகேஷ்கே கர்மேன் சார் கமரேகேன் மகேஷோட வீட்டில் நாலு ரூம் தான் இருக்கா கலத் ஃபால்ஸ் கீழே மூணு மேலே ரெண்டு மொத்தம் அஞ்சு ரூம்ஸ் இருக்கு இங்கே சார் போட்டிருக்காங்க அதனால கலத் ஃபால்ஸ் மகேஷ்கா தோஸ்த் அசோக் கே சஹி மகேஷோட வீட்டு பக்கத்தில் அசோக்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் வரும் பகிச்சா சோட்டா ஓர் அசுந்தர்கே கார்டன் வந்து குட்டியாகவும் அசிங்கமாகவும் இருந்துச்சா கலத் பால்ஸ் கார்டன் வந்து படாவோர் சுந்தர்கே பெருசாவும் அழகாவும் இருந்தது இங்க மாத்தி போட்டிருக்காங்க சோட்டாவோர் அசுந்தர் அப்பனா கலத் நாரியால் தென்னை மரம் வந்து இருக்கும் ட்ரூ இப்போ கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம் வாக்கியோன் மீன் ஒரே வாக்கியத்தில் விடை எழுதுக ஒரு தான் ஆன்சர் எழுதணும் வளவளன்னு எழுத யா மகேஷ்காக மகேஷோட வீடு புதுசாக இல்லை பழசா நியூ ஆர் ஓல்டுன்னு கேட்குறாங்க மகேஷ்காகர் நாயாகே மகேஷோட வீடு புதுசு தான் நியூ ஹவுஸ் தான் மகேஷ் கே கர்மீன் கோன் ஹேன் மகேஷோட வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க மகேஷ் கே கர்மீன் உஸ்கே மா பார் படைபாயி ஹே அவங்க அம்மா அப்பா மற்றும் அவங்களோட அண்ணன் இருக்காங்க மகேஷ் கே கர்மீன் கித்தனே கமரே மகேஷோட வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருந்தது மகேஷ் கே கர் மீன் பான் கமரே ஹேன் மகேஷோட வீட்டில் ஐந்து அறைகள் இருந்தது இருந்தது கேரியோன் மீன் கைசே கைசே புல் லகேஹின் அந்த பாத்திகளில் தோட்டத்தில் வந்து பாத்திகள் அமைச்சிருப்பாங்க ரெண்டு ஓரத்துலையும் அதில் வந்து எப்படிப்பட்ட பூக்கள் இருந்தன இருந்துச்சுன்னு கேட்குறாங்க கேரியோன் மீன் ரங்கு பூகேஹேன் அந்த தோட்டத்தில் இருக்கிற பாத்தியில் வந்து கலர்ஃபுல்லான பூக்கள்ஸ் இருந்தது வண்ண வண்ண பூக்கள் அமைந்திருந்தது காப்பேடு கைசா ஹோதாகே தென்னை மரம் வந்து எப்படி இருந்தது நாரியல் காப்பேடு உஞ்சா ஹோத்தாகே அந்த தென்னை மரம் வந்து மிக உயரமாக இருந்தது தென்னை மரம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் தென்னை மரம் பார்ப்பதற்கு உயரமாக இருந்தது தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ